Hello everyone, இன்னைக்கு நம்ம homogeneous differential equations பத்தி பார்க்கலாம். இதை explain பண்றதுக்கு இங்க சில functions நான் consider பண்ணிருக்கேன் of x and y ல. So f1 of x, y equal to y² plus 2xy அப்படினு ஒரு function எடுத்திருக்கேன். f2 of x, y equal to 2x minus 3y. f3 of x, y equal to cos of y by x. f4 of x, y equal to sin x plus cos y அப்படினு சில functions நான் வந்து consider பண்ணிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா x இருக்கிற இடத்துலலாம் lambda x அப்படி நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன். y இருக்கிற இடம்லாம் lambda y அப்படி நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன். இங்க எடுத்துக்கிற இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல இதுல lambdaங்கிறது ஒரு நான் ஜீரோ கான்ஸ்டன்ட் வேல்யூ. சோ இங்க ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்க f1 of lambda x, lambda y இதோட வேல்யூ நம்ம பார்க்க போறோம். இல்லையா? ஏன்னா x, y x இருக்கிற இடம்லாம் நான் வந்து lambda x ன்னு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். y இருக்கிற இடத்துலலாம் lambda y நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ இது y ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ இது lambda y the whole square. அப்போ lambda square into y ஸ்கொயர்னு கிடைக்கும் இந்த டேர்மு. அதே மாதிரி இந்த இடத்துல நான் ரீப்ளேஸ் பண்ணும்போது 2 எக்ஸுக்கு பதிலாக lambda x, yக்கு பதிலாக lambda y. அப்போ இது lambda square 2 times of x, y அப்படின்னு கிடைக்கும். ஸோ ரெண்டுலேயுமே எனக்கு lambda square இருக்கிறதுனால அதை நான் காமனாக வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து y square plus 2xyன்னு கிடைக்கும். இதை வந்து நான் என்ன நேம் பண்ணலான்னா f1 of x, y அப்படின்னு நம்ம நேம் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அடுத்த ஃபங்க்ஷன்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா lambda times of f2 of x, yக்கு ஈக்குவலாக இருக்குது. தென் தேர்ட் ஃபங்க்ஷனில் நான் ரீப்ளேஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த இடத்துல lambda கேன்சல் ஆகிடுது. ஸோ இங்கே lambdaவே இல்லை, வெறும் f3 of x, yன்னு வருது. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா lambda to the power 0ன்னு எழுதலாம். ஏன்னா any number raised to power 0 நமக்கு வேல்யூ 1ன்னு தெரியும் இல்லையா? ஸோ அதனால் இதை lambda power 0 அப்படின்னு நான் எழுதுகிறேன். தென் ஃபோர்த்து ஃபங்க்ஷன் பார்த்தேன் அப்படின்னா இங்கே சைன் ஆஃப் lambda எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஆஃப் lambda yன்னு ஆகும். இந்த இடத்துலேருந்து என்னால் lambdaவை காமனாக வெளியிலே எடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஆங்கிளோட மல்டிப்ளை ஆகிருக்கும் இல்லையா? அப்போ இது நாட் ஈக்குவல் டு lambda power n இன்ட்டு f4 ஆஃப் எக்ஸ், yக்கு வருது. இந்த மாடலை என்னால் எழுத முடியாது அப்படிங்கிறத தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். இதில் என்னங்கிறது பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர், ஃபார் எனி நேச்சுரல் நம்பராக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து நான் என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா f1, f2, f3 இது எல்லாமே என்னை வந்து எப்படி எழுதலான்னா lambda to the power something அப்படின்னு என்னால் எழுத முடியுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி எழுத முடிகிறத நம்ம வந்து ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எழுத முடியாதது இட்ஸ் நாட் ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். ஸோ இதில் வந்து இந்த பவர் வருது இல்லையா, இது வந்து டிகிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே நான் f1 அப்படிங்கிறது ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி 2. அதே மாதிரி f2 வந்து ஹோமோஜீனியஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் டிகிரி 1. f3 வந்து ஹோமோஜீனியஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் டிகிரி 0. ஓகே, இங்கே f4ங்கிறது இட்ஸ் நாட் அ ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன். homogeneous function oda definition paakalam. A function f of x, y is said to be homogeneous function of degree n if f of lambda x, lambda y equal to lambda to the power n f of x, y ku adu equal ah aganum. avudhu na inga irukra x alla lambda x nu replace pannum, y alla lambda y nu replace pannum. பண்ணும்போது என்னால் இந்த ஃபார்மில் எழுத முடிஞ்சிச்சுன்னா அது வந்து ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனாக இருக்கும். இதில் லாம்டாங்கிறது ஒரு நான் ஜீரோ கான்ஸ்டன்ட் வேல்யூ. Okay, then if f of lambda x, lambda y equal to f of x, y இருந்ததுன்னா then it is homogeneous of degree 0 இருக்கும். ஸோ நான் x and y lambda x and lambda y ன்னு ரீப்ளேஸ் பண்ணும்போது அது f of x, yக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி 0 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். homogeneous differential equation na enna nu paakalam. An equation of the form dy by dx equal to f of x, y where f of x, y is a homogeneous function of degree 0 is called homogeneous differential equation. So f of x, y இந்த function வந்து homogeneous function of degree 0 வா இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம ஹோமோஜீனியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஃபங்க்ஷன் ஷுட் பி ஈக்குவல் டு டிவை பை டிஎக்ஸாக இருக்கும்போது அதை ஹோமோஜீனியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம ரூல் டு சால்வ் அன்செப்பரபிள் வேரியபிள்ஸ் பற்றி பார்க்கலாம். நான் ப்ரீவியஸ் வீடியோவில் வேரியபிள்ஸ் செப்பரபிள் மெத்தட் பற்றி சொல்லியிருந்தேன். மிஸ் பண்ணவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. மேலே சஜஷன்லேயும் நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அன்செப்பரபிள் வேரியபிள்ஸாக இருந்ததுன்னா அதை வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னா நம்ம வந்து y ஈக்குவல் டு vx அப்படி நம்ம போடணும். இதில் vங்கிறது இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸு. இந்த function irukkalaya idha vandu differentiate with respect to x na panna appadina enak enna kedaikum dy by dx in the side la equal to idu vandu u dot v method use panni nama differentiate panuvom so idla na v a vechikittu x a differentiate panna 1 nu varum plus x a vechikittu v a differentiate panna dv by dx nu enak kedaikum so dy by dx idu vandu edhukku equal a irukona v plus x into dv by dx ku enak equal a irukum idha patti innum detail ah nama vandu example la paakalam ena question eduthirken show that the given differential equation is homogeneous and solve each of them first kuduthirukra differential equation homogeneous appdi nama proof pananum adukapram adha nama solve pananum so inga question kuduthirukanga x square plus xy into dy equal to x square plus y square into dx nu irukku idha nama solve pandradhukku first nama enna pannuvom na dy by dx idha mattum or side vechikalam matha ella values na vandu right side ku collect panikiren okay so dy by dx equal to enak indha form vandirudhu idu vandu ellame in terms of x and y la irukradhanaala idha f of x comma y appdi na name panikiren adukku adutha na enna pandrena x irukra edathalla vandu na lambda x appdi replace pannum y irukra edamla lambda y nu nam replace pannanum pannittu inga vandu enna common ah iruko adala eduthu nam reduce pandrom so inga na vandu substitute pannadukku appuram paatha lambda square numerator la varudhu denominator la lambda square irukku so ad cancel aidichu appdina enak lambda per 0 into f of x comma y nu varudhu inga degree வந்து எனக்கு 0 னு வரதுனால இது வந்து homogeneous differential equation அப்படிங்கறத நான் proof பண்ணிடுறேன் சோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணனும்னா இத வந்து solve பண்ணனும் இங்க வந்து பார்த்தோம் அப்படினா இங்க x டர்மையும் y டர்மையும் என்னால வந்து டைரக்ட்டா செப்பரேட் பண்ண முடியாது சோ அதனால இது வந்து unseparable method தான் சோ unseparable method ஆ இருக்குறதுனால நான் என்ன பண்ணனும்னா y இருக்குற இடம்ல வந்து vx அப்படி நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் and dy by dx க்கு பதிலா நான் வந்து v plus x into dv by dx அப்படிங்கறத போடணும் சோ இத நான் 2 னு எடுத்துர்க்கேன் இத 3 னு எடுத்துர்க்கேன் இது ஈக்குவேஷன் 1 னு எடுத்துர்க்கேன் சோ from 1 2 and 3 இதெல்லாம் அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் அப்படினா எனக்கு இந்த ஸ்டெப் கிடைக்கும் இதுல நியூமரேட்டர்ல வந்து x2 இருக்கு காமனா அத நான் வெளியில எடுத்துறேன் டினாமினேட்டர்லயும் எனக்கு x2 காமன் சோ அதையும் நான் வெளியில எடுத்துட்டேன் அப்படினா எனக்கு இந்த டேர்ம் இருக்கும் இங்க இருக்குற இந்த +v நான் அந்த சைடு எடுத்துட்டு போயிடுறேன் சோ எனக்கு -v அதுக்கு அப்புறம் இதுக்கு நான் வந்து LCM எடுத்து அத ரெடியூஸ் பண்ணி இங்க நான் ஸ்டெப் எழுதி வச்சிருக்கேன் so இப்போ இந்த டேர்மையும் இந்த சைடுல இருக்குறதையும் நம்ம பார்த்தோம் அப்படினா வேரியபிள் என்னால வந்து இந்த இடத்துல செப்பரேட் பண்ண முடியும் சோ அதனால v டேர்ம்ஸ்ல இருக்குறது எல்லாத்தையும் நான் ஒரு சைடும் x ல இருக்குறதையும் நான் another சைடும் செப்பரேட் பண்ணிக்கிறேன் சோ இது ஃபுல்லாவே v வேரியபிள் இது ஃபுல்லாவே x வேரியபிள் சோ வேரியபிளை இந்த இடத்துல என்னால செப்பரேட் பண்ண முடியுது நான் அதுக்கு அப்புறம் இத பண்ணிட்டேன் அதுக்கு அப்புறம் இன்டகிரேட்டிங் ஆன் both சைடு நான் பண்றேன் சோ இந்த இடத்துல எனக்கு தெரியும் இன்டகிரேட்டிங் டைரக்ட்டா பாசிபிள் சோ log of mod x க்கு இது ஈக்குவல் + எனக்கு கான்ஸ்டன்ட் வரும் இல்லையா அத நான் வந்து c1 ன்னு எடுத்துக்கிறேன் இங்க வந்து எனக்கு डायरेक्टली इंटीग्रेशन வந்து possible கிடையாது அதனால இங்க நான் என்ன பண்றேன்னா ஒரு +1 -1 நான் போடுறேன் போட்டனா இங்க வந்து 1 1 அது வந்து 2 சோ 2 / 1 - v இது தனி இன்டகிரலா நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன் மீதி எனக்கு என்ன இருக்குன்னா v - 1 ன்னு இருக்கு இல்லையா இதுல இருந்து ஒரு மைனஸ நான் வெளியில எடுத்துட்டேன் அப்படினா எனக்கு வந்து 1 - v ன்னு கிடைக்கும் சோ 1 - v / 1 - v அது ரெடியூஸ் ஆயிடுச்சுனா எனக்கு வெறும் 1 ன்னு கிடைக்கும் ஆல்ரெடி நான் ஒரு மைனஸ வெளியில எடுத்துட்டேன் இல்லையா சோ -1 அப்படிங்கறது எனக்கு கிடைக்குது அதுக்கு அப்புறம் இத நான் வந்து இன்டகிரேஷன் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு நான் இத இன்டகிரேட் பண்ணேன் அப்படினா இந்த டேர்ம்ல இந்த 2 வெளியில போய்டும் சோ 1 - v இத நான் வந்து இன்டகிரேட் பண்ணனா log of 1 - v க்கு ஈக்குவல் தென் நான் v ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒரு மைனஸ் வரும் அந்த நெகட்டிவ் தான் நான் இங்க போட்டுருக்கேன் -1 நான் வந்து இன்டகிரேட் பண்ணனா அது v க்கு ஈக்குவலா இருக்கும் and இந்த சைடுல இருக்குறதை நாம அப்படியே வெச்சுக்கலாம் இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன்னா இந்த log டேர்ம்ல இருக்குறது எல்லாத்தையும் ஒரு சைடு கலெக்ட் பண்றேன் மத்தத another சைடு கலெக்ட் பண்றேன் சோ இங்க log x இத அப்படியே வெச்சிட்டேன் இங்க மைனஸ்ல இருக்குறது அந்த சைடு போய்டுது அதனால பிளஸ் ஆயிடுது தென் அந்த -v அப்படியே வெச்சுக்கலாம் இங்க இருக்குற c1 அந்த சைடு கொண்டு போனா -c1 ரெண்டுத்துல இருந்து மைனஸை வெளியில எடுத்துட்டு நான் இங்க இந்த டேர்ம் எழுதி இருக்கேன் அதுக்கு அப்புறம் இந்த log ஐ வந்து நம்ம கிளப் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து v ஓட வேல்யூவை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் நமக்கு தெரியும் y vx இல்லையா அப்ப v y/x ன்னு நம்ம எழுதலாம் சோ எங்கலாம் வந்து v இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து நான் y/x அப்படிங்கறத ரீப்ளேஸ் பண்றேன் இந்த இடத்துல போட்டுட்டு அதுக்கு அப்புறம் நான் இதுக்கு LCM எடுத்தேன் அப்படினா x - y / x ன்னு கிடைக்கும் and இங்க 2 வந்து ப்ராடக்ட்ல இருக்கலையா அப்ப இது பவருக்கு போய்டும் அதுதான் இந்த ஸ்டெப்ல எழுதி இருக்கேன் then log x + log of இதுன்னு வருதுலையா சோ பிளஸ்ல இருந்ததுனா அது ப்ராடக்ட்ல வரும் சோ x * this term அப்படிங்கறத நான் இங்க போட்டுருக்கேன் சோ இங்க ஒரு x இருக்கு கீழ வந்து x2 ன்னு வரும் அதுல ஒரு x எனக்கு வந்து கேன்சல் ஆயிடும் அதுக்கு அப்புறம் taking anti log on both side So இதுக்கப்புறம் உங்கள் ஆன்டிலாக்னா ஈயை வந்து நான் ரெண்டு சைட்லேயும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த சைடில் பண்ணுறது அப்படியே இருக்கும். இங்கே பண்ணும்போது இ டு த பவர் லாக். ஸோ இ பவர் லாகோட வேல்யூ வந்து 1, அது பேலன்ஸ் ஆகிட்டு எனக்கு மீதி இருக்கிற டேர்ம் மட்டும் நான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா இ பவர் மைனஸ் C1 இதோட வேல்யூ வந்து நான் ஜென்ரலாக கான்ஸ்டன்ட் இல்லையா, அதனால் சீன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இ பவர் மைனஸ் C1 அதை வந்து நான் சீன்னு எழுதிட்டேன். தென் இந்த எக்ஸையும் நான் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டேன். எனக்கு பேலன்ஸ் என்ன இருக்குன்னா இ பவர் மைனஸ் y/x, அது மட்டும் அந்த சைடில் இருக்கும். இங்கே வந்து x - y தான் ஹோல் ஸ்கொயர்னு எனக்கு இருக்கும். அவ்வளோதான், இதுதான் என்னோடய ஃபைனல் ஆன்சராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க.